May 27 சுபக்ரது வருடம் வைகாசி 13 வெள்ளிக்கிழமை 27/5/2022 தேய்பிறை துவாதசி திதி மதியம் 2:10 வரை. அதன்பின் திரையோதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை 4:14 வரை. அதன்பின் பரணி நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை 9:00-10:30 வரை. ராகு காலம் காலை 10:30-12 வரை. ஏமகண்டம் மதியம் 3:00-4:30 வரை. குளிகை காலை 7:31-9 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் உத்திரம். பொது பிரதோஷம் நந்தி வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:53 அஸ்தமனம் மாலை 6:27 சந்திர உதயம் நள்ளிரவு 3:23 அஸ்தமனம் மாலை 4:01 மேஷராசி அன்பர்களே ஈடுபடும் செயலில் இன்று வெற்றி உண்டாகும். நண்பர்கள் வழியே பிரச்சனைகள் உருவாகலாம். மன குழப்பம் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் நெருக்கடி மறையும். எதிர்பாலின திருடம் எச்சரிக்கையாக இருங்கள். மனதிலிருந்து பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த விஷயம் நிறைவேறும். இனிய சம்பவம் நடந்தேறும். ரிஷபராசி அன்பர்களே பேச்சில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவு வரலாம். குடும்பத்தினரால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். குடும்பத்தினரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற செலவு செய்வீர்கள். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். நீங்கள் விரும்பியதை இன்று அடைவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். எழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். புதிய நண்பரால் அனுகூலம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே பிறரால் செய்ய முடியாத ஒரு செயலை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கௌரவம் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும். நட்புகளால் ஆதாயம் அடைவீர்கள். அரசு வழியில் உதவி கிடைக்கும். செயலில் வெற்றி அடைவீர்கள். பொருளாதார நெருக்கடி விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கடகராசி அன்பர்களே தடைகளை வெல்வீர்கள். முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத வருமானம் கிடைக்கும். தொழிலில் இருந்து சிக்கலை சரி செய்வீர்கள். அதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும். செல்வாக்கு உயரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வரும். தொழில் தொடங்கும் முயற்சியில் சிலர் ஈடுபடுவர். நிலம் வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். சிம்மராசி அன்பர்களே செயல்களில் இழுபறி ஏற்படும். அரசு வழியில் உதவி கிடைக்கும். எதிரியால் பிரச்சனை உருவாகலாம். உடலில் அதிருப்தி ஏற்பட்டு விலகும். திட்டமிட்ட பணியில் வெற்றி அடைவீர்கள். உறவினர் உதவுவர். முயற்சியில் எழுபறி உண்டாகும். அறிமுகமானவர்களே இன்று உங்களை விமர்சிப்பர். போராடி வெல்லக்கூடிய நாள். கன்னிராசி அன்பர்களே முயற்சியில் தடை குறுக்கிட்டு விலகும். இனம் புரியாத பயமும் குழப்பமும் உண்டாகும். எதிர்பாராத பிரச்சனையை சந்திப்பீர்கள். பண விஷயத்தில் கவனம் தேவை. யோசித்து செயல்படுங்கள். பண வரவில் தடைகளை சந்திப்பீர்கள். சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதை தவிருங்கள். துளாராசி அன்பர்களே செயல்களில் இருந்த தடை விலகும். பெரியோர் ஆதரவால் விருப்பம் நிறைவேறும். நண்பர் உதவியால் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். எதிர்பார்த்த வரவால் மனம் மகிழும். எதிர்பாலினத்தினரால் எண்ணம் நிறைவேறும். நட்பில் விரிசல் சீராகும். அந்நியர் விஷயத்தில் கவனம் தேவை. விருச்சிகராசி அன்பர்களே எதிரி பிரச்சினைக்கு முடிவு கட்டுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். சுப நிகழ்ச்சி நடத்தும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நல்ல தகவல் வரும். எதிரி தொல்லைக்கு முடிவு கட்டுவீர்கள். செயல்களில் வேகம் அதிகரிக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே செயல்களில் கவனம் தேவை. கவனம் சிதறினால் சில இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். பணிபுரியும் இடத்தில் தடைகளை சந்திக்கலாம். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். செயல்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரும். ஆன்மீக சிந்தனை உங்களை பாதுகாக்கும். மகர ராசி அன்பர்களே அரசு தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பார்ப்பு நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். அலைச்சல் கூடும்.
தேவையானதை பெற போராட வேண்டியிருக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. வீண் முயற்சியில் ஈடுபட்டு சங்கடத்தை அடைவீர்கள். உறவுகளால் நெருக்கடிக்கு ஆளாகலாம். கும்பராசி அன்பர்களே, முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். அந்நியர்களால் ஆதாயம் உண்டாகும். யோசித்து செயல்பட்டு முக்கிய செயலில் வெற்றி அடைவீர்கள். நெருக்கடி விலகும் நாள். சூழ்நிலை இன்று சாதகமாகும். நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். செல்வாக்கு உயரும். மீனராசி அன்பர்களே, வீண் செலவால் நெருக்கடியை சந்திப்பீர்கள். பணம் பல வழிகளிலும் செலவாகலாம். பேச்சால் பிரச்சினைக்கு ஆளாகலாம். செலவு குறித்த கவலை உண்டாகும். பணத்தில் கவனம் தேவை. நெருக்கடியை சந்திப்பீர்கள். எதிர்பார்த்த ஆதாயத்தை காண முடியாமல் போகும். உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும்.